हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, महापेरियवा शरणम। நமஸ்காரம். மகாபெரியவாளின் பாதையிலே பதிவு 38. ஏகாதசியின் சிறப்புகளும் விரதமும். ஏகாதசி அன்று உபவாசம் இருப்பதன் நோக்கம் இறைவன் அருகில் அமர்ந்து நீங்கள் ஆத்மசுத்தியை அடைவதற்காக மட்டுமே. உபவாசம் இருப்பதால் உங்களுக்குள் ஒரு சுய கட்டுப்பாடு உருவாகும். பக்தியை அடுத்து உபவாசம் இருப்பதால் உங்கள் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கிறீர்கள். உடலை வருத்தி கொண்டு உபவாசம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உபவாசம் என்பது உங்கள் கவனத்தை இறைவன் மேல் ஒருமுகப்படுத்தி பக்தி செய்வதற்கே. உபவாசம் இல்லாமலேயே இதை உங்களால் செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள். நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் ஆத்மாவிற்கும் மட்டுமே பதில் சொல்ல வேண்டும். ஏகாதசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இந்து காலக்கணிப்பின் சுழற்சியில் 15 நாட்களுக்கு ஒருமுறை வரும் நாளை திதி என்கிறோம். அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் 11 நாளை ஏகாதசி திதி என்று அழைக்கிறோம். ஏகாதச என்பது வடமொழி சொல். ஏகாதச என்றால் 11வது என்று பொருள். 15 நாட்களின் பகுதியில் 11வது நாளாக வருவதால் ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. அமாவாசையை ஒட்டி வரும் ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி என்றும், பௌர்ணமியை ஒட்டி வரும் ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏகாதசியின் வானியல் கணக்கை படிக்க தொடங்கினால் தலையை சுற்றிவிடும். நமக்கு தேவை ஏகாதசி என்றால் என்ன, ஏகாதசி தோன்றிய வரலாறு மட்டுமே. நாம் பஞ்சாங்கம் கணிக்கப் போவதில்லை. நமக்கு நாழிகை கணக்கெல்லாம் வேண்டாம். ஏகாதசியின் வரலாற்றை சற்று பார்ப்போம். சுமார் பல 1000 வருடங்களுக்கு முன் முரன் என்னும் அரக்கன் வாழ்ந்து வந்தான். இந்த அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் ஏராளமான தொல்லை கொடுத்து வந்தான். இவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமானும் இவர்களை மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்து வேண்டுங்கள், அவர் அசுரனை அழித்து உங்களுக்கு விமோசனம் அளிப்பார் என்றார். மகாவிஷ்ணுவும் இவர்களின் தவத்தை ஏற்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர்களும் தங்களது பயத்தை சொன்னார்கள். முரன் என்ற அரக்கனின் கொடூரங்களை எடுத்துச் சொன்னார்கள். மகாவிஷ்ணுவும் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டு முரன் என்னும் அசுரனோடு சுமார் 1000 ஆண்டுகள் போர் புரிந்தார். ஒரு சமயம் மிகவும் களைப்புற்று பத்ரிகாசிரமத்தில் ஒரு குகையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயம் முரன் மகாவிஷ்ணுவை நெருங்கிவிட்டான். அரக்கன் தானே, அரக்கனுக்கு ஏது போர் ஒழுக்கம் இலக்கணம் எல்லாம். தன்னுடைய வாழை எடுத்து மகாவிஷ்ணுவை நெருங்கினான். அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்த சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டாள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் முரன் அந்த பெண்ணை நெருங்கினான். மிகவும் அருகில் முரன் வந்தவுடன் அந்த பெண் வடிவில் இருந்த சக்தியிடம் இருந்து வெளிப்பட்ட ஓங்காரம் அந்த முரனை தாக்கி அழித்தது. இதை அறிந்த மகாவிஷ்ணு அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டு அவளிடம் சொன்னது, யார் உன்னை விரதம் இருந்து உன்னை ஏகாதசி என்று அழைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறுவார்கள் என்று சொல்லி அந்த ஏகாதசி பெண்ணை வாழ்த்தினார் மகாவிஷ்ணு. வைகுண்ட ஏகாதசி. ராவணனின் இன்னல்களை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மாவை அழைத்து கொண்டு சுக்லபக்ஷ ஏகாதசி என்று, வளர்பிறை ஏகாதசி, ஸ்ரீவைகுண்டம் சென்று தங்களுடைய இன்னல்களை எடுத்து கூறினார்கள். பெருமாளும் ராவணனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். ஆகவே வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கோடி ஏகாதசி என்று பெயரிட்டு அழைக்கத் தொடங்கினர். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற வேண்டி ஏகாதசி என்று இரவும் பகலும் விரதம் இருந்து பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வெளிப்பட்டது. துவாதசி என்று மகாலட்சுமி சமுத்திரத்தில் இருந்து வெளியே வந்து தேவர்களுக்கு திருக்காட்சி அளித்து அவர்களுக்கு அருளாட்சி புரிந்தார். அன்று முதல் ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை துதிப்போர்க்கு இந்த பிறவியில் நிலைத்த புகழ், நோயற்ற வாழ்வு, நன்மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் வழங்குவதாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது. நான் உங்களுக்கு என் விரல் வலிக்க வலிக்க ஏன் எழுதி சமர்ப்பிக்கிறேன் தெரியுமா? நம்முடைய இந்து மதம் ஒன்றுதான் மனிதனின் வாழ்க்கையோடு ஏந்து வாழும் தர்மங்களையும் முழுக்க நெறிமுறைகளையும் இறைவனே அவதாரம் செய்து அத்தனை தர்மங்களையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வாழ்ந்து நமக்கு காட்டினான். காட்டுவது மட்டுமல்ல, நமக்கும் போதித்தான். நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் பேர குழந்தைகளுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இழந்ததை மீட்போம், தொலைத்ததை மீண்டும் மேடையேற்றுவோம். நான் கண்ணை மூடுவதற்குள் ஒரு நாளாவது இந்த அற்புதத்தை காண மாட்டோமா என்ற இயக்கம் எனக்குள் நிறைவே இருக்கிறது. மீண்டும் வேறொரு நல்ல விஷயத்தோடு இன்னொரு பதிவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.
என்றும் உங்கள் நலன் காக்கவே உழைக்கும். உங்கள் ஜிஆர் மாமா. அற்புதா ஆசான், ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.